Welcome to Bright Student Channel. நம்ம இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட்ல 8th சாப்டரோட எக்ஸசைஸ் செகண்ட் சம் தான் பார்க்க போறோம். From the following particulars, prepare comparative income statement of Barani Limited. Particulars 2016-17, 17-18. Revenue from operation 30,000, 45,000. Other income 4,000, 6,000. Expenses 10,000, 15,000. Income tax 30%. Comparative income statement of Barani Limited for the year ended 2016-17. Heading நீங்க இந்த மாதிரி comparative income statement இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நம்ம 5 column ஓபன் பண்ணனும். 5 columnல first வந்து particulars. Given நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க இங்க போட்டுக்கோங்க. Next year 1, year 2, absolute amount of increase or decrease, percentage increase na plus or decrease na minus. Inga revenue from operation evlo kuduthirukanga 30,000 year 1 ku, year 2 ku vandu 45,000. Idu rendathiyum neenga minus panna 15,000. First year la inda second year increase a irukkaradunala idu plus. Other income evlo kuduthirukanga year 1 ku 4,000, 6,000, year 2 க்கு 6,000. இது ரெண்டுத்தையும் நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா 2,000. ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால இது ப்ளஸ். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனையும் அதர் இன்கம்மையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் ரெவன்யூ கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 34,000 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 51,000 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 17,000 கிடைக்கும், ப்ளஸ் 17,000. மைனஸ் எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ் எப்பயுமே நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10,000, 15,000. இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட் இயர்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, 10,000, 15,000. ஸோ 34,000லேருந்து இந்த 10,000 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 24,000 கிடைக்கும். 51,000லேருந்து 15,000 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 36,000 கிடைக்கும். 17,000லேருந்து 5,000 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 12,000 கிடைக்கும். ஸோ எல்லாமே ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கேயும் ப்ளஸ் தான். டேக்ஸ் நம்ம வந்து கொடுக்கணும். டேக்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, 30% கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது எப்படி 30% கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். கால்குலேஷன் டேக்ஸ் 30% கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், ப்ராஃபிட் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு நம்மளுக்கு பிஃபோர் டேக்ஸ், டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, 24,000 கிடச்சிருக்கு. 30% பண்ணிங்கன்னா 7,200 நான் இங்கே போட்டிருக்கேன். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 16,800 வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கிடச்சிடும். அதே மாதிரி 36,000 இன்டு டேக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30% கொடுத்துருக்காங்க. ஸோ 36,000 இன்டு 30/100 பண்ணிங்கன்னா 10,800 கிடைக்கும். அதே மாதிரி 12,000 இன்டு 30% பண்ணிங்கன்னா 3,600 கிடைக்கும். இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 8,400 கிடைக்கும். இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 25,200 கிடைக்கும். இப்போது பர்சன்டேஜ் இன்க்ரீஸாக டிக்ரீஸாக எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம பார்க்கலாம். பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், அப்சல்யூட் அமௌண்ட் டிவைடட் பை இயர் ஒன் அமௌண்ட் இன்டூ 100. அப்சல்யூட் அமௌண்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், ஃபஸ்ட்டு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். பர்சன்டேஜ் இங்கே வந்து அப்சல்யூட் அமௌண்ட் வந்து 15,000 இருக்குது, டிவைடட் பை இயர் ஒன் அமௌண்ட் எவ்வளோ, 30,000 இன்டு 100 பண்ணிங்கன்னா 50% கிடைக்கும். அதை தான் நான் இங்கே 15 போட்டிருக்கேன். இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ். நெக்ஸ்ட் அதர் இன்கம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அப்சல்யூட் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, 2,000 டிவைடட் பை 4,000 இன்டு 100 பண்ணிங்கன்னா 50 வரும். ஸோ இங்கே ப்ளஸ் போட்டிருக்கிறதுனால இங்கேயும் ப்ளஸ் போட்டுக்கிறோம். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா டோட்டல் ரெவன்யூ கண்டுபிடிக்கணும், எக்ஸ்பென்சஸும் கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸும் கண்டுபிடிக்கணும், டேக்ஸுக்கும் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்க்கும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான சம் தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் சம்மோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.